மோடி அரசை தூக்கி எறிய வேண்டிய தேவை என்னவென்றால், பல காரணங்களை சொல்லலாம். ஒரு முக்கியமான காரணம், அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது, அம்பேத்கரின் சட்டத்தை தூக்கி எறிஞ்சு விடுவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மகளிருக்கு வழங்கி கொண்டிருக்கிற உரிமை தொகையையும் தரக்கூடாது என்று தடுப்பார். ஏனென்றால் ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. இந்தியா முழுக்க மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது, சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடாது. இந்தியா முழுக்க அதிபர் முறை தான் வரணும். ஒரு ஒரு தேர்தல் தான் நடக்கும், அவர் அதிபராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. நாடு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்.